గజాననం భూతగణాదిశేవితం గవిత్తజంబో ప్రక్షారపక్షితం ఉమాసుదం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర నమామి విఘ్నేశ్వర పాద పంకజం మూషిక వాహనమోదహస్త శ్యామలగన్న విలంబిర శూద్ర వామన రూప మహేశ్వర బుద్ర విఘ్న వినాయక విఘ్న వినాయక పాద నమస్తే வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகள், ஆன்மீக தகவல், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டுருக்கோம். வெளிநாட்டிலேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒருத்தர், சார் இங்கே வந்து தினம் தினம் உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்துடுவோம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருப்போம், எப்போ வருதுன்னு பார்த்து டக்குன்னு பார்த்துடுவோம். இப்படி பார்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்து தான் டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதன் பிரகாரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரமாண்ட்ரஸான டிஃப்ரென்ஸ். முந்தையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எங்கள் வீட்டில் வயசானவா வந்து இதை சொல்லி கொடுப்பா, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பான்னு யாரும் சொல்கிறதுக்கு இல்லையான்னு வச்சு இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டேன்னா என்னை வயசானவள் ஆக்கிட்டேலான்னு கேட்டேன். இல்லை இல்லை சார், அப்படி இல்லை, இருந்தாலும் நீங்கள் நிறையா விஷயத்த சொல்லி கொடுக்க இதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. யாரும் இல்லையே என்னடா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நம்ம சொல்லக்கூடியதை அதை கரெக்டாக பயன்படுத்தும் போது நல்ல நல்ல பலன்கள் வருதுன்னு கேட்குறதுக்கே பெருமையாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நாளும் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 7/7/2018 ஏ விளம்பி வருடம் ஆணி மாதம் 23 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்றைய திதி நவமி. 8:22 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை, சனீஸ்வரர் ஆராதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சனீஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சனி தசை இருக்கிறவா, 7.5 சனி இருக்கிறவா இருக்கலாம். இந்த தினத்தில் சனீஸ்வரருக்கு எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணி, அதே மாதிரி எள்ளு ஒரு துணியில் எள்ளு வச்சு, கருப்பெள்ளு வச்சு தலையை சுற்றி எள்ளில் தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவானால் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும்னு சொல்லி இன்றைக்கி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வேலை 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 வேலைன்னு நிறைய வேலையை எடுத்துக்கணும். சில நேரத்தில் அந்த வேலையே பார்த்துட்டேன்னா உங்களுக்கு என்னடா அது, நம்ம தான் எல்லாம் செய்யணுமான்ற எண்ணமும் தோணும். நிறையா வேலையை எடுத்து சுமந்து போய் திருப்பி நம்மளே வேலை செய்யணுமே அப்படின்ற கவலைகளும் இருந்துட்டு இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், நல்ல நண்பர்களுடைய ஆதரவு, நல்ல ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நல்ல முயற்சிகள் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், பண வரவுகள் கூடும், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும், நல்ல நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி என்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசேஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் கூடி வரும். வரவு செலவுகளுக்கு ஏற்றாற்போல சில முன்னேற்ற பாதைகளில் உங்களுடைய வாழ்க்கை சென்று இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் சம்பந்தமான வேலை, பேங்க் சம்பந்தமான உத்தியோகம், மார்க்கெட்டிங் சம்பந்தமான உத்தியோகம், வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கோம், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். வீடு வித்துட்டு புதிய வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க நல்ல முன்னேற்றம், விரயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கேன்னு கவலைப்பட்டவாளுக்கு சில லாபங்கள் கூடி வரும். பணம் கொடுத்துட்டு வரலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் பணங்கள் தேடி வரும், கவலைப்பட வேண்டாம். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பவர்கள், மிருகசேஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா தாமதமாக ஒரு காரியத்தை பண்ணாலும் நல்லதுக்கு தான். குழந்தைகள் படிக்கலையே படிக்கலையேன்னு வருத்தப்படுறதுக்கு வருத்தமே பட வேண்டாம். உங்கள் ராசியாதிபதியே ரொம்ப
அற்புதமானது. நிச்சயம் படிப்பான், நல்ல மார்க் எடுப்பான், நல்ல மதிப்பெண் எடுப்பான். அவளை ஓட 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 இவன் படிச்சுதான் ஆகணும் படிச்சுதான் ஆகணும் ரொம்ப கம்பல் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அவள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்த்தா அதை செயல்படுத்தும் போது நல்லபடியாக சூட்டாயிடும், நல்லா ஜெயிச்சு விடுவான், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவள் ஜாதகத்தில் எது சூட் ஆகுதுன்னு பாரு. விளையாட்டு விளையாண்டுட்டே இருக்கான் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். விளையாட்டு அவனுக்கு சரி வந்தது அப்படின்னு சொன்னால் அதில் போட்டுரு. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு படிப்பில் இதே இல்லை, வேறு எதில் திறமையாக இருக்கான்னு பார்த்து அதில் விடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், மனக்கவலைகள் தீரும், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் தீரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வியாபாரிகளுக்கு சரிசமமாக இருக்கிறதுக்குள்ளான நாளாக இருந்துருக்கும். கார்மெண்ட் சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவா, லேத்து வச்சுட்டு இருக்கிறவா, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, அதுமாதிரி மோல்டிங் காஸ்டிங் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பிளாஸ்டிக் சம்பந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டு இருக்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, ஒரு கம்பெனியில் நல்ல பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கை கால் உபாதை, வயிறு சம்பந்தமான உபாதைகள் பெண்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. முயற்சித்த காரியம் 1-2 முறை போராடும் போது நிச்சயம் வெற்றிகள் உங்களுக்கு அமையும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய பொறுப்புகள், பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பு ஆதரவும் கூடி வர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள். பிரியமானவர்களை சந்திப்பீங்க. மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கிறவா, எப்படா வீடு போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திருப்பி ஆரோக்கிய மேன்மை பெறும், உடல் குறைபாடுகள்லாம் தீர்ந்துடும், ஆரோக்கிய மேன்மை பெறும். வெளிநாடு தூரப்பிரயாண சுற்றுவாள்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும். சில நேரங்களில் திடீர் பணவரவுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் கூடி வரும். லோன் எதிர்பார்த்துருவா, ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி லோன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு கச்சிதமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்டர்வியூ போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கூடி வரும். சில விஷயங்களில் சோர்ந்து போவதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2-3-4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் தைரியமாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும், முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும், புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில நேரங்களில் சில இடத்துங்களில் சில அவமானங்கள் இருந்துன்னு இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அவமானம் தான் ஒரு பெரிய படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாள். நம்மளை பற்றி யாராவது சொல்லியிருப்பா, அதை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி வேலைக்கு போவோம், கஷ்டப்பட்டாவது வேலைக்கு போயின்னு இருப்போம். குடும்ப சூழ்நிலையை கருதி, நம்ம குடும்பத்தை கருதி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டாவது வேலைக்கு போவோம். அந்த வேலைக்கு போய் வைராக்கியத்துடன் ஜெயிச்சு நல்ல பலன்கள் கொண்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு அதீத வைராக்கியம் கை கொடுக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்று, படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வெற்றி உண்டு. விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதர கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரி இருக்காது, வேலைக்கு தொழிலுக்கு திருமணத்துக்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி இங்கே முன்னின்று பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பூர்வீக சொத்து இருந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும். சில இடங்களில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு உதவி செய்வேன், உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்வேன். ரிசர்ச் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க குழந்தைகள், மருத்துவம் படிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள், நல்ல படிப்பு வரணும்,
குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கெல்லாம் குலராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். நல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தின் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தின் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை மனசில் நினைச்சுட்டு இருப்பேன். எதிர்பாராத யாராவது ஒரு விஷயம் சொல்லுவா, அது சுருக்குன்னு மனசில் போட்டுரும், அதையே கவலைப்பட்டு இருப்பா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சில பேச்சுக்கள் நம்ம மனசில் கவலையாக நின்றுட்டு இருந்ததுன்னா நமக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துருக்கும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அடுத்த வேலையை பார்க்கும்பொழுது இது மறந்துவிடும். கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய சக்தி என்னென்னா மறதி, சட்டுன்னு மறந்துடுவோம். சில நேரங்கள் அதுவே ஞாபகம் இருக்கும், அது ஒரு பெரிய கஷ்டம்தான். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தினத்தில் வேலை வாய்ப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபக்குவம் கொண்டத ராசி உங்கள் ராசி. விருச்சிக ராசிக்கு பல போராட்டங்கள்லாம் வரும், ஆனால் ஜெயிச்சு 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 நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பொருளாதார மேன்மை பெறும், கடன் தீரும், உடல் உபாதைகள் தீரும், முன்னேற்றங்கள் வரும், புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. தனுராசி நேர்கள், மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுராசி நேர்களுக்கு நன்மையான நாள். இந்த தினத்தில் திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவர்கள் கூடி வரும். வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியதாகவும் திடீர் செலவுகள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல அமோகமான நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். திடீர் பிரயாணம், ஆலயங்களுக்கு சென்று வருது. சொந்தக்கார பத்தியில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுடைய பேச்சு பேச்சினால நல்ல வசீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பது. எதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்க, பல பேருக்கு புரியவே புரியாது. யோசிச்சு 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 பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வெற்றிகள் உண்டு, நன்மையான பலன்கள் உண்டு. ஏழரசனி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் ராசிக்கு ஏழரசனி பெரிய பாதகம் பண்ணாது. தைரியமாக செயல்படலாம், நன்மையான பலன்கள் உண்டு, தெய்வசக்தி கூடி வரும், எல்லா காரியங்களும் வெற்றி தரதுக்குண்டான வாய்ப்புகள் ஜெயமாக இருக்கும், பலங்கள் கூடி வரும், நன்மையான பலன்கள் கூடி வரும், புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு நபரை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறோன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு குடிக்கிறது நல்ல பலன்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள், அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூரட்டா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள், நல்ல முன்னேற்றங்கள் தரும். சில விஷயங்கள் பற்றி யோசிச்சுட்டே இருப்பில், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதிரிகளை நிறையா இருந்துட்டு இருக்கா, போட்டி இப்படி ஒரு போட்டி இருந்துட்டு இருக்கா, என்னடா இப்படி இருக்காதுன்னு யோசிப்பில், ஆனாலும் ஜெயிச்சிடுவேன். எல்லா காத்தையும் திறம்பட செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு, தெய்வீக சக்தி கூடவே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பயம், இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, புதிய தொழில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, சொந்தமான தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம், கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கை கூடி வரும், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும், வெளிநாடு வேலைகள் கை கொடுக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட உங்களுக்கு பயம் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும், நன்மையான காரியங்கள் கூடி வரும். சில விஷயங்கள்லாம் மனசில் உறுத்தின்னு இருக்கும், அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம், அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அப்படி சிந்தனை பண்ண 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 பலவிதமான யோசனைகள் மனசில் கிரியேட் ஆகும். அதனால் சில நல்லது கெட்டது என்னங்கிறத பார்த்து விட்டுவிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை செயல்படும் போது நல்ல பலன்கள் இருக்குது. ஒரே விஷயத்தையும் ஒரே தொழிலை பற்றி சிந்திக்க வேண்டாம், வெவ்வேறு தொழில்களை பற்றி சிந்திக்கும் போது நல்ல பலன்கள் கூடி வரும். சொந்த பாரம் மத்தியில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நாளாக இருந்துருக்கும். சில நேரங்கள் உடல் உபாதைகள் கை கால் உபாதைகள் இருக்கும்,
உடல் உபாதைகளுக்குண்டான சில விஷயங்களை மருத்துவங்களை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கு. எதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கு நல்லபடியாக கிடைக்கும். வேலை இடமாற்றங்கள் உண்டு. சொந்த தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பண வரவுகள் உண்டு. சில நேரங்கள் யாராவது ஒரு பொறுப்பை கொடுத்து ஒப்படைக்கும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து கொடுக்கறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரிய எதிர்பார்த்த வாழ்க்கு விட்டு போன விஷயங்கள்லாம் கூடி வரும். தாய் தந்தையர் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் வண்டியில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கஷ்டங்களை போக்கக்கூடிய அஷ்டபுஷ்பம், அதாவது எட்டு வகையான புஷ்பங்கள். இது சிவ வழிபாட்டில் சொன்ன அற்புதமான புஷ்பங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எட்டு வகையான புஷ்பங்களை கொண்டு இறைவனுக்கு, நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் இறைவனுக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அப்படி எட்டு வகையான புஷ்பத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கஷ்டங்களை போக்கக்கூடிய அஷ்ட புஷ்பங்கள் அதுதான். முதல் புஷ்பம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் புண்ணை. அடுத்தது இரண்டாவது புஷ்பம் அப்படின்னு பார்த்துட்டுனா வெள்ளெருக்கு. வெள்ளெருக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு, பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். முருகனுக்கெல்லாம் உகந்தது பார்த்துட்டுனா செண்பகம், செண்பக புஷ்பம். மூன்றாவது புஷ்பமாக செண்பக புஷ்பம் ரொம்ப விசேஷம். நான்காவது பார்த்துட்டுனா சிவபெருமானுக்குரியது நந்தியாவட்டம். அடுத்தது அஞ்சாவது நீலோத்பவம்னு சொல்லுவா, சங்கு புஷ்பம், நீலோத்பவ புஷ்பம். ஆறாவது பார்த்துட்டேன்னா பாதிரி. ஏழாவது புஷ்பம் பார்த்துட்டேன்னா அரளி, அரளி புஷ்பம், அரளிப்பூ ரொம்ப உன்னதமானது. அடுத்தது எட்டாவது புஷ்பம் பார்த்துட்டீங்கன்னா செந்தாமரை. தாமரையிலேயே இரண்டு தாமரை இருக்கு, வெந்தாமரை இருக்கு, செந்தாமரை இருக்கு. இந்த செந்தாமரை புஷ்பத்தை வச்சு பூஜை பண்றது. இந்த அஷ்ட புஷ்பங்களையும் எடுத்து தட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு புஷ்பத்தையும் ஒவ்வொரு தட்டில் வச்சுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து புண்ணை கிடைக்கல, நான் என்ன பண்றது, அருகம் எடுத்துக்கலாம், அருகம் புஷ்பம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அருகம் கிடைச்சு கொடுத்து பிரச்சனை கிடையாது. நந்தியாவட்டம் கிடைக்கல, நான் என்ன பண்றது, பில்வத்தை எடுத்துக்கலாம். நந்தியாவட்டத்துக்கு பதிலாக பில்வத்தை எடுத்துக்கலாம். நீலோத்பவம் எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்றது, செம்பருத்தி, செம்பருத்தி புஷ்பத்தை எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து அஷ்ட புஷ்பங்களை வைத்து சிவபெருமானுக்கு ஆராதனை பண்றது, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு ஆராதனை பண்ணுறது, அதீதமான பலன் கிடைக்கும், நல்ல பலன்களை கிடைக்கும். கஷ்டங்கள் போகக்கூடிய அஷ்டபுஷ்ப வழிபாடு இது சிவாலயங்களில் பண்ணுவான். சிவ வழிபாட்டுக்கு உகந்தது. எட்டு தலைமை வாய்ந்த புஷ்பங்கள்ல இந்த புஷ்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சிவ வழிபாட்டுக்கு உகந்த புஷ்பத்தை வைத்து பூஜை பண்ணுவது நல்ல பலன்களை கொடுக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் சிரமங்கள் தீரக்கூடிய அஷ்டபுஷ்ப வழிபாடு நல்ல நல்ல பலன்களை தர வேண்டி, வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா.